Hi, hello, welcome to our channel. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது வந்து டீ கடையில கிடைக்கிற மாதிரி ஒரு சமோசா ஆனா நம்ம கோதுமை மாவுல பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் ஃபில்லிங் ரெடி பண்ண போறோம். இது ஒரு ப்ளெயின் சிம்பிள் ஆனியன் சமோசா. அதுக்காக ஒரு தின்னா ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கேன். ஒரு பொடியா நறுக்கிய பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி, அப்புறமா ஃபில்லிங்க்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்க இந்த ஃபில்லிங்கை இதே மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கி கூட பண்ணலாம். நான் ரொம்ப சிம்பிளா வைக்கிறதுக்காக நல்லா பிசைஞ்சு மட்டும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்ண போறோம் கோதுமாவில. அதுக்காக ஒரு பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன். நீங்க குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி கோதுமை மாவை அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா சமோசாக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரெடிமேட் சமோசா ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமோசால ரொம்ப எண்ணெய் ஒட்டாம இருக்கிறதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை வந்து கொஞ்சமா சூடு பண்ணி சேர்த்துக்க போறேன். நீங்க இதுக்கு பதிலா பட்டரை கூட சேர்த்துக்கலாம். சூடான ஃப்ளோர்ல கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு ஸ்பூன் இல்லனா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா இது மாதிரி நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த எண்ணெயும் உப்பும் மாவும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டோ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இந்த சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மைதா தான் தேவைப்படும் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் கோதுமாவை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நல்லா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷீட் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம பிசைஞ்ச டோவை வந்து நான் ஒரு 3 பாலாக பிரிச்சுக்கிறேன். இந்த 3 பால்ஸையுமே நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி அதே மாதிரி நல்லா தின்னா தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டா ஸ்லிம்மா தேய்ச்சிக்கணும். ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா சர்க்கிளா வரணும் இல்ல ரெக்டாங்கிளா வரணும் அப்படிலாம் இல்ல, நல்லா ஸ்லிம்மா தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சூடான தோசைக்கல்ல இந்த தேய்ச்சி வச்ச சப்பாத்திகளை போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப வேகணும் கிடையாது, எல்லா இடங்களும் லைட்டா ஒப்புன்னு பொள்ளி வர்ற மாதிரி இருந்தா மட்டும் போதும். ஷாலோ குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 வாட்டி திருப்பி திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தா போதும். மாவு வந்து ரொம்ப நல்லா வெந்துருச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து மீடியமா எடுத்துருங்க. ஷீட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அந்த அளவுக்கு தான் வேகணும். நம்ம கை வந்து அந்த அடுத்த சைட்ல பார்க்கும்போது கிளியரா தெரியற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்தா போதும். அப்புறமா எட்ஜஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எட்ஜஸை நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்ல, அதுலயும் நம்ம சமோசா ரெடி பண்ண போறோம். ஸோ எட்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சைஸ்க்கு தேவையான மாதிரி நம்ம அதை வந்து பிரிச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சமோசாஸ் தான் பண்ண போறேன், அதனால இந்த ஷீட்டை வந்து ஒரு 3 பிரிச்சுக்கிறேன். அதே இது நீ கொஞ்சம் பெரிய சமோசாவை பண்றீங்க அப்படின்னா 2 பங்கு வச்சா போதும். இதே மாதிரி எல்லா சமோசா ஷீட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் உங்களுக்கு தேவைப்படும் போது ஃபில்லிங் வச்சு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா பண்ண போறோம், அதுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து கோன் மாதிரி மடிங்க. அப்புறமா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி கோனா மடிச்சுட்டு அதுல கொஞ்சமா ஃபில்லிங் வச்சு கம்மியா ஃபில்லிங் வச்சா போதும். அதுக்கப்புறமா பேஸ்ட் நல்லா தடவிக்கோங்க. பேஸ்ட் தடவி மேலிருந்து கீழே வர்ற மாதிரி இப்படி நல்லா பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகணும். இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டுக்கு மடிச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா ஃபில்லிங் வச்சு பேலன்ஸ்ல நல்லா பேஸ்ட் போட்டு அதை அப்படியே சீல் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகுற மாதிரி நல்லா பேஸ்ட்டை வந்து சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கட் பண்ண எட்ஜ் ஷீட்ஸ் நம்ம வந்து இர்ரெகுலர் கட் பண்ண எட்ஜ் ஷீட்ஸையும் பேக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்க நார்மல் ஷீட்ஸுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் கொடுத்துருப்போம், பட் இந்த இர்ரெகுலர் ஷீட்ஸுக்கு லெஃப்ட் டு ரைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபில்லிங் வச்சு ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஷீட்ஸுமே நம்ம நார்மல் சமோசா ஷீட்ஸ் மாதிரி பர்ஃபெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். நமக்கு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா சமோசாஸையுமே ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட மினி சமோசாஸ் எல்லாமே வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் இந்த சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூடு அதிகமாக இருந்தால் சமோசா கரிஞ்சு போயிடும். அதுக்காக ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சு எடுங்க. ஒரு சைடு கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் மாறதுக்கப்புறமா அதை ஃப்ளிப் பண்ணி ரெண்டு சைடும் ஈக்குவலாக வேக வைங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா மொறு மொறு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா சமோசாவுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நான் சமோசாவை உடைச்சு காமிக்கிறேன், சவுண்டை கேளுங்க. நல்லா கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. கோதுமை மாவு கூட மைதா மாவு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பட் ஹெல்த்தியாக இருக்கும். மழை டைமில் ஒரு சூடாக காஃபி கூட இந்த சமோசா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.